ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல். மாட்டியா என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் டாமி. என் பேரு சாக்ஷி. நானு தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு கதை சொல்றேன். ட்ரூ ஸ்டோரி. ஆனா ஒன் கண்டிஷன். நீங்க எல்லாரும் உங்க போனை சைலண்ட் மோட்ல வைக்கணும். செய்வீங்கல்ல? இது ஒத்துமையா இருக்கிற ஃப்ரெண்ட்ஸோட கதை. ஒவ்வொருத்தரையும் நான் இன்ட்ரடியூஸ் பண்றேன். இவரு நிக்கில் அங்கிள். கார்ட் பார்ட்ஸ் எல்லாத்தையுமே திருடிடுவாரு. உங்க காரை வெளியில பார்க் பண்ணும்போது ஜாக்கிரதையா இருங்க. சீக்கிரமா பணக்காரர் ஆயிடணும்னு ஆசை. அதனாலதான் இந்த மாதிரி கெட்ட வேலை எல்லாம் பாக்குறாரு. வராங்க ராத்திரி 10 மணிக்கு அந்த பங்களாக்கு வந்துரு. நான் சொல்ற லொகேஷன்ல இருந்து 1 கிலோமீட்டர் தூரத்துல வண்டிய பார்க் பண்ணிடு. ஷார்ப்பா 10 மணிக்கு நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன்.
மினிமம் பெட் 1 சவரன். லொகேஷனை ஷேர் பண்ணுறேன். சாண்டி ஆண்டி வெரி இன்டெலிஜென்ட். நீங்க எல்லா ஃபைட்டையுமே இவங்க தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஆண்டனி ஆண்டனி Go win the champion! Anthony! 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 Varsha Anthony! 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 You are very happy to be here. That's the கடவுள் எல்லாமே கொடுத்திருக்காரு, ஆனா இதயத்தை தான் கொடுக்கல. அஜய் அங்கிள் சாதிக்கிறதுக்கு இவருக்கு வேலை கிடைக்கல, அதனால இப்படி சண்டை போட்டு தான் சம்பாதிக்கிறாங்க. உண்மையா தெரியணும், அதுக்காக தான்டா உண்மையா அடிச்சேன்.
இனிமே நீ மேல உட்கார்ந்த நான் என் மூச்சு தண்ணீருடன் தயவு செஞ்சு எழுந்துற. Come on. அஜய் மொத்தத்துல 300,000 கலெக்ஷன் ஆயிருக்கு. நீ சரியா கணக்கு பார்க்க மாட்டே. குடு நான் எண்ணி பார்க்கறேன் எவ்வளவு வந்திருக்குன்னு. முதல்ல இங்க குடு. இவ கிட்ட கொடுத்தா கணக்கு தான் தெரியாது. உன்கிட்ட கொடுத்தா கட்டே கணமா போடும். டேய் எதப்றா? பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவன கண்ணை மூடிட்டு நம்ம நம்பலாம். அவங்கிட்டே இருக்கட்டும். அச்சோ கேம் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? கண்டிப்பா இல்ல. உன்னை பத்தி எங்களுக்கு நல்லாவே தெரியும். இவங்க எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் தான். இவங்களுக்கு வீடு வாசல்னு எதுமே கிடையாது. இவங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து ஒரு கெஸ்ட் ஹவுஸ்ல இருக்காங்க. தப்பான வழியில பணத்தை சம்பாதிக்கிறது அத என்ஜாய் பண்றது. பாரு பாரு அவ ஒரு சினிமா போஸ்டர் மாதிரிடா. நல்லா இருக்கும். ஆனா கையில கிடைக்கும். நீ பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்க. போட்டிருக்கிறத கழட்டினா இன்னும் அழகா தெரியவ. ஆமா நான் ஃபுல்லா ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கும்போது என்னைக்காவது இந்த மாதிரி சொல்லிருக்கியா தோச? நீ எல்லாத்தையும் எடுத்தா நீயே பார்க்க மாட்ட. அப்புறம் எப்படி அவன் பாப்பான்? மச்சி நான் இந்த மாதிரி இருக்கிறதால தான் ஃபுல்லா ஸ்டூடண்ட்ஸ் வராங்க. புடவை ஃபுல்லா சுத்திட்டு நின்னா யாரும் வர மாட்டாங்க. அப்புறம் நானும் உன்ன மாதிரி திருட்டு தொழிலுக்கு தான் வரணும். அஜு பாஸ் சிவானிய ஸ்விமிங் ட்ரெஸ்ல பார்த்து ஃபுல் ஆஃப் ஆயிட்டான்டா. எல்லாரும் வெறும் உடம்ப தான் பாப்பாங்க. ஆனா இங்க யாரும் உண்மையா காதலிக்கவே இல்ல. மச்சி அவ உனக்கு தான் நூல் விட்டுட்டு இருக்கா. ஆ புரிஞ்சுது. பொண்டாட்டி புள்ள பேர பசங்க சம்பாதிக்கிறது சாவுறது அது ஒரு ஜாதி. சந்தோஷம் ஜாலி மகிழ்ச்சி இதெல்லாம் என்னோட ஜாதி. அந்த ஜாதியில ஒன்லி என்ட்ரி நோ எக்ஸிட். என் ஜாதிக்கு ஓபன் என்ட்ரி ஓபன் எக்ஸிட். வந்து பாக்குறியா? ஃபியூச்சரே இல்லாத வழியில தலைய குடுக்க நீ ரெடியா இருக்க. நான் பாக்கெட்லயே தாலிய வச்சுக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்க. ஆனா கட்டிக்க நீ ரெடியா இல்ல. புலி பசிச்சாலும் புல்ல தின்னாது. இந்த இறைச்சில கொலஸ்ட்ரால். புல்லு குட் ஃபார் டைஜஷன். தூ நாள் முழுக்க மப்பிலியே இருக்க. உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் ஒரு கேடு. ஏண்டா அந்த கருமத்தை விட்டுதான் தொலையண்டா. அப்ப பொண்ணு கிடைக்கும் ஹெல்த்தும் நல்லா இருக்கும். அவனோட கிட்னியோ கண்ணியோ கேட்டா கூட அவன் கொடுத்துருவான். ஆனா அவன் கிட்ட கஞ்சாவ கேட்டா கொடுக்க மாட்டான். யார் யாருக்கு எதுல சந்தோஷம் கிடைக்குதோ அவங்க அதை செய்யறாங்க. இந்த அறிவுரை சொல்றதெல்லாம் உனக்கு தேவையா? ஏய் செல்லோ ஐ லவ் யூ டா. டேய் உன்னை எல்லாம் யாரா பாப்பா? இந்த மாதிரி ட்ராக்ஸ் குள்ள கோமணம் கட்ட ஒரே ஆளு உலகத்துல நீதான். யார் உன்னை பார்த்து இம்ப்ரெஸ் ஆவா? அது கோமணம் இல்ல என்னோட சுதந்திரம். டோன்ட் சே கோமணம் சே மை பாடி. பொறுமடா பொறுமடா. ட்ரிங்க்ஸ் காலி ஆயிடுச்சு. ஐ கெட் ஒன் ட்ரிங்க். எங்க ஊர்ல பாம்ப பார்த்தாதான் இந்த மாதிரி எல்லாம் கத்துவாங்க. நீங்க எதை பாத்தீங்க இப்போ? மொத்தத்துல எல்லாத்தையும். தம்பிதான் இந்த வேலைய பார்த்ததா? என் வேலைய சீக்கிரம் முடிச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். உன்னோட வேலையை நான் சீக்கிரமா முடிச்சுனா என்னடா சொல்ற? நம்ம ஊர்ல பொம்பளைங்க குடிக்கிறத ஆம்பளைங்க பாத்துட்டாங்கன்னா கம்பல்சரி அவள அந்த ஆளே கல்யாணம் பண்ணி ஆகணும். அதான் இவ பாத்துட்டாளேடா. இவ என்ன கல்யாணம் பண்ணிப்பா? கொஞ்சம் பக்கத்துல வா. இங்கேயே ரொமான்ஸ் எல்லாம் வேண்டாம். நீ கண்ணத்துல மட்டும் கூடு. முதல்ல உள்ள ஏதாவது போடு. ஹே லிசன் லிசன் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு ட்ரிப் போலாமா? எதுக்கு? நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஜாலியா என்ஜாய் பண்றதுக்கா? எனக்கும் கிரீன் சிக்னல் கிடைச்சதுனா ஜாலியா இருக்கும். உனக்கு கிரீன் சிக்னலும் கிடைக்காது சந்தோஷம் கிடைக்காதடா குதிரடா. அது பாத்து போகணும். இந்த மாதிரி தலை எச்சு கூடாது விட்டுற. ஏய் யார பத்தி குதிரைன்னு சொன்ன? ஏய் யால பத்தி பேசினா நல்லா இருக்காது பாத்துக்கோ. ஏய் யாரடா உங்க பொண்ணு? ஊ லெவல் என்ன ஏ லெவல் என்ன? ஏய் கூல் 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 டவுன். ஒவ்வொரு வீக்கெண்டும் வீட்லயே பார்ட்டி பண்ணா என்னடா சந்தோஷம் இருக்கு? கம் ஆன் லெட்ஸ் ராக். நீ வாங்கி கோமணத்தை கட்டிட்டு வந்தா நான் வர மாட்டேன். நீ சொன்னதால நான் விட்டுறேன். இனிமே நான் கோமணம் கட்ட மாட்டேன். சிவானி என்ன அது?
என்ன காலிலே ஆரம்பிச்சாச்சா? ஐயோ அது இல்ல செல்லம், அது வெளியே தெரியுது. என்னது? அதான் டார்லிங். ஓ இதுவா? இப்போ நம்மளே சுத்துறோம்ல, அதுவும் தெரியுது. வேற என்னடா? அதான் டார்லிங் இதுவா? சரிடா பா. மச்சான், அந்த காலத்துல இருந்து இந்த சீன்லாம் நடந்துட்டே தான் இருக்கு. அவ இதுக்கெல்லாம் உழ மாட்டான் மச்சான். வர்ஷா, உனக்கு ஏதோ வாந்தி சென்சேஷன் இதெல்லாம் வரலையா? அவ ஊன்னு சொல்லட்டும், வர வைக்க எவ்வளவு நேரம் ஆகும் மச்சான்? யூ ஸ்டூபிட் அம்மா, எல்லார் முன்னாடி இவ்ளோ கேவலமா பேசுறியா? இந்த மாதிரி தேவையில்லாம பேசாத. கெபாசிட்டி இல்லனா ராத்திரி எதுக்கு அவ்ளோ குடிச்ச? இப்ப ரோட்ல இந்த சீன் தேவையா? ஹேய், கெபாசிட்டி பத்தல நீ பேசாத மச்சான். இப்ப நம்ம போறோம்ல, உன்னை விட அதிகமா ஒரு பேக் போடுறேன் பாரு. அஜு, வரும்போது ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ண மச்சான். வரும்போது டாய்லெட்ல குடும்பம் நடத்து. உன்னை வந்து வச்சுக்கிறேன், என்ன பண்ற பாரு. ஏமா கோய் புயர்ச்சி. பாவம் அங்கிள் கெஞ்சின் ஹீட் ஆயிட்டு இருக்குடா. மேல பார்த்தது கையில சிவானிய ஸ்விம் சூட்ல பார்த்ததுக்காடா? மேல பார்த்ததுக்கு இந்த எல்னியே போதும், ஆனா ஸ்விம் சூட்ல பார்த்ததுக்கு இது கலந்தே ஆகணும் மச்சான். சூப்பர்ரா. சேஃப்டிக்கு ஒரு அரை டசன் வாங்கி வச்சிருங்க. ட்ரிப்ல ஒருவேளை ரேடியேட்டர் ஹீட் ஆயிடுச்சுன்னா தேவைப்படும். forget it யா, ஹாலிடே மூட்ல இருக்கோம். இப்ப இந்த சண்டெல்லாம் தேவையா மச்சான்? உனக்கு பின்னாடி தான அவன் தொட்டிருக்கான், போகட்ட விடு. அவன் கிளவுஸ் போட்டிருக்கான், இவ ஷார்ட்ஸ் போட்டிருக்கான். ஸ்கின்னு ஸ்கின்னு டச் ஆவலி மச்சான். ஆதி, சரி இத விட, இந்த மூட்ல நம்ம ட்ரிப் போகணுமா என்ன? அச்சு, நீ உடனே தொட்டுடு, எல்லாம் சரியா போயிடும். ஏய் ஏய் ஏய், முதல்ல உன்ன யார் பொண்ணுன்னு சொன்னது? சீரியஸ்லி? நான் பொண்ணாங்கற டார்லிங் டார்லிங் டார்லிங். மாமா, செடிக்கு தண்ணி ஊத்தி வேலி போட்டு நல்லா பாத்துக்கிறது நான் தான். அதுல வர பூவ நீ பறிச்சு போனா நியாயமா? அவர் சொல்றது சரிதான் சார், லவ்வர்ஸுக்குள்ள நீங்க போக கூடாது. ஹே, யார பார்த்த லவ்வர்ஸ்னு சொன்னேன்? அருவால் எடுத்து எழுநீர் சீவுற மாதிரி சீவிடுவேன். இங்க பாரு, என்னையும் தண்ணியும் என்னைக்கும் சேர முடியாது மச்சான். ஆம்பள நீ, அப்ப பொம்பளை யாரு? Golly maro, ro, ro, golly maro, ro, ro.
போனா அண்ணா அண்ணா சொல்லுங்கண்ணா. ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், உடனே சீக்கிரம் கிளம்பி வா. ஓகேண்ணா, உடனே வரண்ணா. ம், ஹேய் என்னடா மச்சான், ஃபோன் வந்துருச்சு, நான் இப்பவே போய் ஆகணும். டேய் நீ மூக்கு முட்டை குடிச்சிருக்கடா, இப்போ போக வேண்டாம், காலையில போலாம் விடு. சான்ஸே இல்லடா மச்சான், நான் இப்பவே போய் ஆகணும். இங்க டிரைவ் பண்ற நிலைமையில யாரும் இல்ல மச்சான், சொன்னா கேளுடா, நாளைக்கு போய்க்கலாம் விடு. ஏய் யாரா சொன்னது, நான் எப்பவுமே ஸ்டெடியா இருப்பேன் மச்சான். வா மச்சான், நான் வரேன். டேய் லூசாடா, ரெண்டு பேரும் ஹைவேஸ்ல வர வண்டியோட ஹை பீம் லைட் மூஞ்சி மேல அடிக்கும். ஹூ கேர்ஸ். ஏய் லைட் ஏ முகத்தை பார்த்தா அது உடைஞ்சிரும்டா மச்சான். நானும் வரணும், எனக்கு மட்டும் இங்க யாரா இருக்கா? டேய் ஹீரோ, நீ பொண்ணுங்களை கூப்பிட்டு நாளைக்கு வா. ஏய் நான் சொல்றது நீங்க கடைசி வரைக்கும் கேட்க மாட்டீங்களா? சொல்றதுக்கும் திட்டுறதுக்கும் சின்ன வயசுல இருந்து எனக்கு யாரும் கிடையாது, பழகி போயிடுச்சு. யாரோட பேச்சு கேட்காமலே வளர்ந்தவன்டா நான், ஏன்டா மத்தவங்க பேச்சு கேக்கணும்? ஏ மச்சான் வாடா. ஏய் வண்டி ஏறா போலாம். டேய் இதோ பொறுக்கிட்டு காணோம் மச்சான். என்னடா மச்சான், உன்னை விட்டுட்டு போகவே மனசுலடா மச்சான், உனக்கு எம்மல இவ்வளவு பாசம்டா, பாத்து போ மச்சான். மச்சான் என்னடா, உன்னை விட்டுட்டு போகவே மனசுலடா, நம்மளுக்கு எம்மல இவ்வளவு பாசம், நீ போ சொல்ல, நீ பாத்து போ மச்சான். மச்சான் இப்ப என்ன, விட்டுட்டு போகவே மனசு ஹாலிடே முடிச்சுட்டு எல்லாரும் திரும்பி வந்துட்டாங்க. இது வரைக்கும் எல்லாமே நல்லாதான் போச்சு. திரும்பி வந்ததுக்கு அப்புறம் அஜய் அங்கிளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியுமா? The club isn't the best place to find the lovers, so the bar is where I go. Me and my friends at the table doing shots, tripping fast, and then we talk slow. And you come over and start up a conversation with just me, and trust me, I'll give it a chance. Now take my hand, stop up and the man on the jukebox, and then we start to dance, and now I'm singing like, I'm in love with the shape of you. We push and pull like a magnet do. Although my heart is falling too, I'm in love with your body. And last night you were in my room, and now my bedsheets smell like you. Every day discovering something brand new, I'm in love with your body. 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 Maybe they discovered something brand. I'm in love with the shape of you. Come on, be my baby. சூப்பர் மச்சான், இனி நான் ஃபுல் ஜாலியா இருக்கேன்டா. ஏய் இதே குச்சில லாங் டிரைவ் பண்ணுடா, வண்டி ஏறுற. இது ஒரு சங்கீதமானதே மச்சான், ரொம்ப டயர்டா இருக்கு, குட் நைட், குட் ட்ரீம்ஸ் ரா. டேய் நிக்கே எழுந்துடுற மேல, நீ மட்டையா, நீங்க யாவனே கூட வர வேணாண்டா. அடே நீங்க வரீங்களா? வரலடா, எல்லாம் ஜீன்ஸ் போட்ட கேள்வி கட்டிங்க. பேய்ங்களாம் ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடுற நேரத்தில் கூப்பிட்டா யார் தான் வருவாங்க? யாருக்கு மூடு வர டைம்ல இவனுக்கு மூடு வரும். ஓடாடி ஓபன் ஸ்பேஸ், நிலா வெளிச்சம், தென்றல் காத்தே, ஓடாடா. ஹவ் ரொமான்டிக். ஹேய் சாண்டி, நீ அது கூட வரியா? அது எல்லாத்தையும் விட தூங்கிறது தான் ரொம்ப ரொமான்டிக். என் கேர்ள் ஃப்ரெண்ட் நான் கூப்பிட்டே வர மாட்டேன். பரவாயில்ல, நான் மட்டும் போறேன். Just like the
வணக்கம். இங்க என் வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு. ரொம்ப சந்தோஷம். என் வண்டி ரிப்பேர்னா உங்களுக்கு சந்தோஷமா? என்ன சொல்றீங்க? டாக்டருக்கு பேஷண்ட் வந்தா சந்தோஷம், லாயருக்கு கேஸ் வந்தா சந்தோஷம், மெக்கானிக்கு வண்டி ரிப்பேர் ஆனா சந்தோஷம். அப்துல்லா, கார் மெக்கானிக். தேங்க் காட், என்னோட நல்ல நேரம் சார். மெக்கானிக் இருக்கிற வீடா பத்தி என் வண்டி நின்று பாத்தீங்களா? தயவு செஞ்சு கொஞ்சம் வந்து பாக்குறீங்களா? என்னது இப்போவா? எனக்கு இப்போ டிக்கி முன்னாடி தெரியும், பேனட்டு எனக்கு பின்னாடி தெரியும். என்ன பண்ணாலும் காலையில பாத்துக்கலாம். இப்ப என்னால ஒன்னும் போட முடியாது. அது சரி, விடியற வரைக்கும் நான் எங்க இருக்கிறது? ஒரு பாய போடுறேன், விடியற வரைக்கும் ஜெய் நித்யானந்தான் சொல்லிக்கிட்டே தூங்கிடு. ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னா கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்க. சாரி, பக்கத்துல ஒரு வீடு இருக்கு, சாப்பாடு கூட போடுவாங்க. காலையில வரைக்கும் நீ அங்கேயே இரு. சார், யாரும் ஒருத்தர் வீட்டுக்கு திடீர்னு எப்படி சார் போக முடியும்? இந்த ஏரியால யாருக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் எல்லாரும் அந்த வீட்டுக்கு தான் போவாங்க. அதுதான் அவங்களுக்கு தினமும் வருமானம். ஓ, அப்படியா? அப்படின்னு நினைப்பேன். தயவு செஞ்சு விடிஞ்சதும் என் காரை மட்டும் ரெடி பண்ணி கொடுத்துருங்க ப்ளீஸ். சரி சரி, நீ காலையில வந்தியன்னா பாத்துக்கலாம். அப்படி சொல்றீங்க? இப்பவே லேட் ஆயிடுச்சு. காலையில நீ எந்திரிப்பியோ லேட்டா போன்றதுக்காக தான் சொன்னேன். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, காலையில சீக்கிரமா வந்துடுறேன், ரெடி பண்ணிடுங்க. பெஸ்ட் ஆஃப் யாரு? என்னோட பேர் அஜய்ங்க. என்னோட கார் ரிப்பேர் ஆயிடுச்சு, சோ அதனால தான். பரவாயில்ல, உள்ள வாங்க. இவங்க என் பாட்டி ருக்மிணி. வணக்கங்கம்மா. வணக்கம்ப்பா. எங்க வீட்டுக்கு அவ்வளவு சீக்கிரம் யாரும் வர மாட்டாங்க. இன்னைக்கு ராத்திரி தான் இந்த மாதிரி ஒரு முகத்தை நான் பாக்குறேன். இந்த மாதிரி ஒரு இடத்துல இவ்வளவு பெரிய ஒரு வீடு இருக்குன்னு நான் யோசிச்சு கூட பாக்கலங்க. பாக்கிறதுக்கு பெரிய ஜமீன்தார் கோட்டை மாதிரி இருக்கு. ரொம்ப பழசு. எங்க எஜமான் இத தானமா கொடுத்தாரு. இவ என் பேத்தி வந்தனா. வீட்ல நாங்க ரெண்டு பேர் மட்டும்தான் இருக்கோம். வாப்பா, வந்து சாப்பிடு. அம்மா, எதுக்குமா? பரவாயில்ல, விடுங்க. ஐயோ, சாப்பிடு. உனக்காக நாங்க ஒன்னும் தனியா சமைக்கல, இருக்கிறத சாப்பிட்டுக்கலாம். வாப்பா, வந்து சாப்பிடு வா. வந்தனா, அவருக்கு சாப்பாடு போடுமா? சரி பாட்டி, போப்பா, போய் சாப்பிடு. என்னப்பா, என்னாச்சு? ஒண்ணும் இல்லம்மா, ஒண்ணும் இல்ல. உங்க
ஆனால் உங்க வீட்டுக்கு நான் வந்து சாப்பிட்டுருக்கேன். ஆ சாரிம்மா, தேவையில்லாம உங்க தொகுதியை சேர்த்து நான் கெடுத்துட்டேன். ராத்திரியில நான் தூங்கி பல வருஷம் ஆகுது. அப்படினா இந்த வீட்டுல இருக்கிறது நாங்க ரெண்டு பேர் தானே, தூங்குற வேலை மட்டும்தான். வாங்க மாடியில உங்களுக்கு ரூம் திறந்து வாங்க, உள்ள வாங்க, நிம்மதியா ரெஸ்ட் எடுங்க, நான் காலையில வரேன். நீங்க எனக்கு பெரிய உதவி பண்ணிருக்கீங்க, தேங்க்யூங்க. வெல்கம், படுத்துக்கோங்க. குட் நைட். குட் நைட். சீரியஸா சொல்லிட்டு இருக்க, நீ நக்கல் அடிச்சிட்டு இருக்கியா? நான் என்ன பண்ண, சிரிப்பு வருது. நானாவது சிரிக்கதான் செய்யறேன், நீ மட்டும் வேற யார்கிட்டயும் அது சொன்ன? ஃபர்ஸ்ட் உன்னை டாக்டர் கிட்ட தான் கூட்டிட்டு போவாங்க, மென்டல்னு சொல்லி. நான் சொல்றது எல்லாமே உண்மை சாண்டி. Why don't you believe me? குடிச்சிட்டு எதையோ கனவு கண்டுட்டு அதே நினைப்புல நீ இருக்க. அது கனவா இருந்திருந்தா கார்ல சேர் எப்படி இருந்திருக்கும்? என் ஷர்ட் மேல குழம்புக்கற எப்படி இருந்திருக்கும்? நீ லாங் டிரைவ் போகும்போது சேர் ஓட்டி இருக்கும், ஏதாவது சாப்பிடும்போது ஷர்ட்ல கரை ஓட்டி இருக்கும். நீ தோடிக்கிறதுக்கு மறந்திருப்ப. எப்ப பார்த்தாலும் குடிச்சிட்டு பேசுறேன்னு சொல்லாத சண்டி. அந்த வீடு எங்க இருக்குன்னு கூட எனக்கு தெரியும். வேணும்னா என் கூட வா, நான் காட்டுறேன். ரிலாக்ஸ் ஸ்வீட்ஹார்ட், இதுக்கெல்லாம் நீ இவ்வளவு டென்ஷன் ஆகாத. முதல் தடவையா தானே இப்படி ஆயிருக்கு? ஒருவேளை மறுபடியும் இதே மாதிரி ஏதாவது ஆச்சுன்னா அப்ப நம்ம பாத்துக்கலாம், சரியா? Are you okay? ஒரு சின்ன வேலை இருக்கு, 15 மினிட்ஸ் வெயிட் பண்ண, நான் வந்துடுறேன். அஜய்!
சரண்டர். போதும் ப்ரோ, பெரிய ஆளு பாணி, இத்தனை பேரையும் ஒரே ஆளை அடிச்சுட்டில்ல. நானும் எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன், ஆனால் உன்ன மாதிரி பார்த்ததில்ல. யார் ப்ரோ பொண்ணு? கேர்ள் ஃப்ரெண்டா? ம், சாரி சிஸ்டர், யுவர் வெரி லக்கி. அர்ஷாந்தா, எந்த நேரத்தில் வேணாலும் உனக்கு ஹெல்ப் வேணும்னா எனக்கு ஃபோன் பண்ணு. உன்னை சந்திச்சதில் சந்தோஷமாக இருக்கு. சார் சார் வேணாம் சார், விட்டுருங்க சார். ஐயோ வா விட்டுருங்க சார் சார், எதுவும் பண்ண சார். ஐயோ சார் வேணாம் சார், விட்டுருங்க சார். ஐயோ சார் வேணாம் சார், வேணாம் சார், விட்டுருங்க சார் சார். ஐயோ கஞ்சா வாடா விக்ரம் மாவனே. நான் கஞ்சா வித்தனா? கஞ்சானால என்னன்னு தெரியாது சார். கஞ்சானா என்னன்னு தெரியாதா? என்கிட்டயே நடிக்கிறியா? ஏதோ ஒரு பொருளை அதை பொடியாக்கி மிக்ஸ் பண்ணுவாங்க, அது டயபெட்டிஸ்க்கு நல்லதுன்னு சொன்னாங்க. ஆனா அது கஞ்சான்லாம் தெரியாது சார் எனக்கு. என்ன சக்கரை வியாதிக்கே மருந்தா? சக்கரை வியாதி எங்க இருந்து வருதுன்னு தெரியுமா உனக்கு? தெரியாது சார். திரும்ப சொல்றேன், இங்க இருந்தான் சார். 10 லட்டிக்கு மேல உடஞ்சிருச்சு சார். நீங்க அடிக்கிறதுக்கு இது பண்ணும் பாறாங்கல்ல சார். எதுவா இருந்தாலும் சரி, என்னோட மொத்த லத்திய உடையிற வரைக்கும் நீ அப்படியே தான் நிக்கணும். நிறுத்துங்க சார், அவ்வளவு சீக்கிரம் நீங்க எந்த ஒரு முடிவையும் எடுக்காதீங்க. இதுக்கு மேல ஒரு அடிய மேல விழுந்தது. என்னடா பண்ணுவ? இதுக்கு மேல என்னால தாங்க முடியாது சார். ஒரு வாரம் ஆச்சு சார் அன்லோட் ஆகி, வர நாத்தத்தை உங்க யாராலையும் தாங்கவே முடியாது. இப்படி சொன்னா விட்டுருவேன் நினைக்கிறியா? ஏய் கான்ஸ்டபிள், வெளிய விட சொல்ற, பேக்ல 10 இடத்துல சக்கையா வாய பொழந்துட்டு இருக்கு. பிளீஸ் சார், நீங்க தப்ப என் ஃப்ரெண்ட கூட்டிங்க சார். அவன் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது சார். ஏண்டா டேய், நீயே ஒரு திருட, உன் பேச்ச நான் கேட்கணுமா? அவன் சொல்றது உண்மை சார். சரியா என் முகத்தை பாருங்க, பால் குடிக்கிற குழந்தை மாதிரியே இல்ல. ஆமா சார், அவன் அந்த மாதிரி செஞ்சிருக்க மாட்டான், நான் அதுக்கு கேரண்டி கொடுக்கறேன் சார். கையும் களவுமா புடிபட்டிருக்கான். 2.5 கேஜி, இதோட விலை எவ்வளவு தெரியுமா? அது விலை எவ்வளவு வேணாலும் இருக்கட்டும், அதுக்கு மேல 50,000 இது உங்களுக்கு. திறந்து விடியா அவனை சார். ரொம்ப நன்றி சார், வெளியே விடுங்க. வரேன். ஐயோ வெளியே விடுங்க. என்னப்பா நடக்க கூட முடியலையே. ஐயோ வலி தாங்க முடியல சார். இது எந்த ஆயில்மெண்ட் போட்டா சீக்கிரமா சரியாவும்? அதெல்லாம் எதுவும் தேவையில்லை. அப்பப்போ வா, அடிச்சே நான் சரி பண்றேன். வேண்டாம் விடுங்க சார், என்னால இந்த வழியே தாங்க முடியல. அடக்க அடவுல. ஐயோ என்னையா இது, வலிதே. என்னடா மச்சான், இனிமே உனால உட்காந்துட்டு அழகு போக முடியாது போல, நடக்கவாது முடியுதா? ஏடா குடும்பம் அடிச்சுட்டா, எதுவும் சொல்ல முடியாத நிலைமையில தான் இப்ப நான் இருக்கேன். இப்பதான் கேட்டேன், எதுவும் கேட்காதீங்க. இந்த விஷயம் வருஷாக்கு மட்டும் சொல்லாதீங்க. உன்ன போலீஸ்காரங்க தூக்கிட்டு வந்தாங்கல்ல, அந்த சூப்பர் சீனை பார்த்து சொன்னதே அவதான். அவங்ககிட்ட சொல்லிதான்டா நாங்களே இங்க வந்தோம். ஐயோ மச்சான், அப்படின்னா என் லவ் ஸ்டோரி முடிஞ்சு போச்சா? ஏய் முடிஞ்சு போச்சுன்னு சொல்றதுக்கு எங்கட ஆரம்பிச்சது? எல்லாம் மேனேஜ் பண்ணிக்கலாமா? கொஞ்சம் கஷ்டப்பட்டு நட, இல்லைன்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும். அம்மா டேய், சைலண்டா ஒன் டே ஃபுல்லா நிக்கிறேன், ஆனா இந்த பக்கம் அந்த பக்கம் ஆட்டிடாதீங்கண்ணா. சரி ஓகேடா வாடா. நாடா ரோமியோ, போலீஸ் புடிச்சிட்டு போயிட்டாங்களா? அவங்க மிஸ்டேக் பண்ணிக்கிட்டாங்க, யாரையும் தூக்கிட்டு போறதுக்கு பதிலா இவனை தூக்கிட்டு போயிட்டாங்க. இல்லடா மச்சா, சும்மா இல்ல. போலீஸ் இன்னும் அம்மா ஹேண்டில் பண்றாங்க உங்களுக்கு தெரியுமா? நீங்க அத பாத்துருங்க. பின்னாடி ஏண்டா அடிக்கிற மச்சான், அண்ணனுக்கு ஒரு டீய சொல்றேன் மச்சான், நீ உட்காரா. டேய் வேணாடா, நான் நின்னுட்டே குடிக்கிறேன்டா. டேய் பின்னாடி கல் இருக்குல்ல, செம்மாட்டி விழுந்திருக்குமோ எனக்கு ஒரு டவுட். அதெல்லாம் எதுவுமே இல்ல, அது விஐபி ட்ரீட்மென்ட் கொடுத்தாங்க. விஐபி ட்ரீட்மென்ட்? அதுவும் உனக்கு? கொஞ்சம் எழுந்திரி, நான் பாக்குறேன்.
பொம்பளை பசங்களை இந்த இடத்த பார்த்தா உனக்கு அசிங்கமா இருக்கும், எனக்கு வெக்கமா இருக்கும். அவ வேணா விடு, நான் வேணா பாக்குறேன். ஏ, ஆம்பளை பசங்களையும் சுத்தமா காட்டக்கூடாது, அப்புறம் உன்னை அந்த மாதிரி பசங்க நினைச்சிருவாங்க. நீ அப்படியே உட்காரு, நீங்க ரெண்டு பேரும் எழுந்துக்கோங்க. நான் மட்டும் ஏன்? பயப்படாத, பின்னாடி பாம்பு இருக்கு. பாம்பா? அதுவும் என் பேக்ல இருக்குதா? கடிச்சிடுமான்னு பாரு. விஷம் எடுக்கிறதுக்குள்ள அந்த இன்ஸ்பெக்டர் ரெண்டாவது ரவுண்டு கூப்பிட்டுருவான். சொன்னீங்க, இப்ப இப்படி சிரிச்சுட்டு இருக்கீங்க. இந்த அஜு ரொம்ப நேரமா காணுமே. ஹலோ டி, எங்கடா இருக்க? மச்சான், அர்ஜென்ட் வேலையா வெளியே போயிட்டு இருக்கேன்டா, கொஞ்ச நேரம் கழிச்சு நானே கூப்பிடுறேன். அப்படி என்னடா அர்ஜென்டானதான்? டேய், அர்ஜென்ட்னு சொன்னா போனை வையண்டா, நான் தான் ஃபோன் பண்றேன்னு சொல்றேன்ல. நான் வச்சுட்டான். நமஸ்காரம். வணக்கம் சார். யாராவது ரியல் எஸ்டேட் காரங்களா? எத்தனையோ வருஷமா உங்களை மாதிரி ஆளுங்க வந்துகிட்டே தான் இருக்காங்க, ஆனா சேல்ஸே ஆக மாட்டேங்குது. சாவி என்கிட்ட தான் இருக்கு, ஒரு தடவை பாக்குறீங்களா? அப்படின்னா இந்த வீட்டுல யாருமே இல்லையா என்ன? ரெண்டு பேரு ஆக்சிடென்ட்ல ஃபேமிலி இறந்து போயிட்டாங்க சார். வாங்கிக்கிட்ட வரமாட்டேன். இது அப்துல் என்ற மெக்கானிக் ஓடாது, 8 வருஷத்துக்கு முன்னாடி அவனும் செத்து போயிட்டான். சார், 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 உங்களதான் சார், வீட்டை வந்து பார்க்கலையா? பாவைய பேச்சால பயந்து போயிட்டான். இன்னும் கண்ணால பார்த்தானா? ஆக்சிடென்ட்ல ஃபேமிலியோடு இறந்து போயிட்டாங்க. 8 வருஷத்துக்கு முன்னாடி அவனும் செத்துட்டான். சார், போன் சார். சாரி சார். தேவையில்லாம கண்டதையும் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஒருவேளை அந்த வீட்டுக்கு போயிருப்பானோ? சார், மறுபடியும் வந்துருக்கீங்க, வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சா? அப்படி இல்லை சார், அன்னைக்கு நீங்க எனக்கு அவ்வளவு ஹெல்ப் பண்ணீங்க, ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் இன்னைக்கு வந்திருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். 100 ரூபாய் டிப்ஸ் கொடுத்தீங்களா சார்? ராத்திரி கொடுத்தது உங்களுக்கு ஞாபகமே இல்லையா? என்ன, நான் எப்ப சார் உங்களுக்கு 100 ரூபாய் டிப்ஸ் கொடுத்தேன்? நீங்க தான் சார் கொடுத்தீங்க, மறந்துட்டீங்களா? ரொம்ப தேங்க்ஸ் சார்.
அது ஓகே, வீட்டில் ஆள் இருக்காங்களா? எல்லாமே எப்படி எங்க போவாங்க? அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்ல போறீங்களா? என்ன ஊத்து பாக்குறீங்களே எதுக்காக? சும்மாதான். உயிரோட இருக்கிறனா இல்லைன்னா பேயா இருக்கிறனா பாக்குறீங்களா? ஹேய் சச்சா, அப்படி இல்ல சார். அப்போ உயிரோட இருக்கேன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? சார் சார் சார், சும்மா பேசிட்டு இருக்காதிங்க சார், நான் உள்ள போயிட்டு வந்துடுறேன். ஓ நீங்களா? வாங்க வாங்க. ஆ என்னப்பா இது, மறுபடியும் வந்திருக்க? அம்மா, அன்னைக்கு ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லாம போயிட்டேன், அதனால தான் வந்தேன். தேங்க்ஸா? இங்க சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு. வேணா வேணான்னு சொன்னாலும் 500 ரூபாய் கொடுத்துட்டு போனேன்லப்பா. 500 ரூபாயா? மறந்துட்டீங்களா? என்னமோ தெரியல, கொடுத்தது எதுவுமே ஞாபகம் இல்ல. அதெல்லாம் விடுங்க, நீங்க இதை வாங்கிக்கோங்க. அம்மா நல்லா இருப்பா. வாங்க, சாப்பாடு ரெடியா இருக்கு, சாப்பிட்டு போலாம். நான் அதுக்காக வரல. நாங்க உயிரோடு இருக்கமா இல்லையான்னு பார்க்க வந்தியா? அப்படின்னா? அதாவது எங்களை பத்தி விசாரிக்கிறதுக்கு இங்க யாருமே கிடையாது, அதுக்காக தான் கேட்டேன். ஐயோ, அந்த மாதிரிலாம் சொல்லாதீங்கம்மா, நான் இருக்கேன்ல. அப்படின்னா வந்து சாப்பிடுங்க. சரி வாங்க. போதும் போதும், நல்லா சாப்பிடுப்பா. இந்த சின்ன வயசுல சாப்பிடலனா எப்படி? சார் சார், கொஞ்சம் வரீங்களா சார்? இன்னைக்கு உங்க கதை முடிஞ்சு போச்சு. ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? ரோட்ல மரம் விழுந்து கிடக்குது, உங்க வண்டிய எடுக்க முடியாது, அதைதான் சொல்ல வந்தேன். ஐயோ, பெரிய விஷயமா? காலையில வந்து யாராவது எடுத்துட போறாங்க. இன்னைக்கு இவரு நம்ம வீட்டுல தான் தூங்க போறாரு. இவர் இப்போ நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஆயிட்டாரு, அப்படிதானப்பா? ஆமா ஆமா. சரி வாப்பா, உள்ள போலாம். ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஃபேமிலி பெருசாயிட்டு போகுது. Good night. Good night. Hey, what's wrong with you? நாங்க யார் ஃபோன் பண்ணாலும் ஏன் எடுக்கல? நைட் வீட்டுக்கு வரும்போது நீ இல்லவே இல்லையே. என்னது? ஹே, என்னடா சொல்றீங்க? உண்மையா நான் வீட்ல இல்லையா? ஏன்டா டேய், நீ வீட்ல இருந்தது இல்லாதது கூட உனக்கு ஞாபகமே இல்லாம இருக்க. டேய், எதுக்குடா இப்படி பயந்துட்டு இருக்க? என்னடாச்சு? மச்சி, எப்பவுமே நீ எந்த விஷயம் என்கிட்ட மறைச்சது இல்ல. என்னடா ஆச்சு உனக்கு? என்னதான் நடந்துச்சு அத சொல்லு. மறுபடியும் அதே ப்ராப்ளமா என்ன? அதே ப்ராப்ளம்னா உனக்கு விஷயம் தெரியுமா? என்னாச்சு அஜய்? ஸ்னேகா குட்டீரா, ராமு வள்ளி. ஜெட்டி நனஞ்சு போச்சுடா. ஏய் வாய மூடுறா. உண்மையா தான் சொல்றேன், நனஞ்சு போச்சு. அஜு, போனது ஞாபகம் இருக்கானா வந்தது ஞாபகம் இல்லைன்னு சொல்றேன். சாப்பாட்டுல ஏதாச்சும் கலந்துட்டாங்களா என்ன? புரியல மச்சி, எனக்கு அந்த வீட்டு ஆளுங்களுக்கு என்ன சம்பந்தம்? எனக்கு ஏன் இந்த மாதிரி நடக்குதுன்னு எனக்கு ஒரு விஷயமும் புரியலடா. அவங்க வீட்டுல எல்லாரும் செத்து போயிட்டாங்கன்னு சொல்ற, ஆனா நீ அவங்களை தொட்டேன்னு சொல்ற. வெரி கன்ஃபியூசிங் யா. அவங்க உனக்கு கொடுத்த பெட்ஷீட் ஊரும் எப்படி வந்தது? அந்த பேய்ங்க இங்கேயே வந்து விசிட் பண்ணிட்டு போயிடுச்சா என்ன? ஏய் கவனிரா, பேயும் இல்ல ஒரு மண்ணாங்கட்டியும் இல்ல,
மச்சான், ஒரே ஒரு வழிதாண்டா இருக்கு. இந்த வீட்டில் இருக்கிறது எல்லாத்தையும் துரத்திட்டு அங்கே இருந்துடலான்றேன். அது என்னதான் பண்ணுதுன்னு நம்ம பார்த்துடலாமே. கரெக்ட் மச்சான். டேய், ஏதாவது பண்ணா பேய்களுக்கு கோவம் வந்துடும். நீங்க நினைக்கிறதுல சாதாரண விஷயம் இல்ல. உனக்கு கொஞ்சம் கூட தைரியமே கிடையாதா மேடம்? இது தைரியம் இல்ல, முட்டாள்தனம். அவன் சொல்றது சரிதான். எனக்காக நீங்க எதுக்காக ரிஸ்க் எடுக்கணும்? What do you mean? நம்ம குரூப்ல யாருக்கு கஷ்டனாலோ எல்லாரும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணுவோம். I like it baby. நாங்க எல்லாரும் போறோம், நீ மட்டும் தனியா இரு. ஐயோ, நான் மட்டும் தனியா இருந்தா பேய் எல்லாம் வந்து என்ன புடிச்சிச்சினா வேணப்பா நானும் வந்தறேன். நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் முன்னாடி எந்த பேய் நிக்க முடியாது. ஏய், கையெடு. நான் தெரியாம உன்ன நான் தொட்டுட்டேன். சரி போகட்டும், போட்டுக்கோ. நிஜமாவா? என்னது இவ்வளவு பெரிய வீடா? யாராச்சும் வந்து அவங்கள சாகடிச்சிட்டு புதைச்சா கூட யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. என்ன சார், எதுவுமே சொல்லாம போயிட்டீங்க? என்ன சார், ஊரே கூட்டம் இருக்கீங்க? ஏதோ பேய்க இருக்கதா சொன்னாங்க. எங்க கதில எல்லாம் நம்பிக்கை இல்ல. அதான் மூணு நாள் தங்கிட்டு என்னதான் பேய் இருக்குன்னு பாத்து போலான் இருக்கோம். இங்க நீங்க சொன்ன மாதிரி அந்த பேய்கை இல்லனா இந்த ப்ராப்பர்ட்டி நாங்களே வாங்கிக்கிறோம். ஓஹோ, பையர்ஸா சார்? பையர்ஸ் இல்ல, இவங்களே என்னோட ஃப்ரெண்ட்ஸ். அழகான அம்சமான தைரியம் ஜாஸ்தி பாருங்க. மூணு நாள் எதுக்குங்க, ஒரு வாரமே இருந்திருப்பாங்களே. இந்தாங்க. ஆனா ராத்திரி வேளையில மட்டும் ஜாக்கிரத. ஐயா, இங்க இருக்கிற பேய் பொண்ணா இல்ல ஆனா? தண்டம் தண்டம். பேய் பொண்ணா இருந்தா என்ன, பையனா இருந்தா என்ன, ரிசல்ட் எல்லாமே ஒண்ணுதானா? பீக்கி, ஐயோ கடவுளே, எனக்கு ஹார்ட்ல மட்டும்தான் ஓட்டம் இல்ல, இப்ப அங்கேயே வந்துடும் போல இருக்கே. சிவானி, என்ன யாரோ டச் பண்ணாங்க. ஒருவேளை அந்த அப்துல்லா இருக்குமோ? காலையிலேயே வேலையை ஆரம்பிச்சிட்டாங்களா? ஐயோ, எனக்கு தெரியும் இந்த வேலை நீதான் செய்வேன்னு. அம்மா தாயே, ஏற்கனவே நான் பயத்துல இருக்கேன், என்ன பாதுகாக்கறத விட்டுட்டு நீயே இப்படி பயமுறுத்துறியேமா. சரி சரி, போய் கேட்டு தரங்க. இன்னைக்கு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பயம் வந்தா சுச்சுவும் வந்துடும். அதனாலதான் நான் போறேன், நீங்களும் சீக்கிரமா வந்துடுங்க. ஓகேயா? சுச்சு போயிட்டு வர இவ்வளவு நேரமா? இதுக்கு மேல கதைய லேட் பண்ண முடியாது. ஏதாவது மிஸ் ஆயிடுச்சுன்னா முன்னாடி என்ன நடந்ததுன்னே புரியாது. சரி, கதைய சொல்றேன். அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து வீட்டுக்குள்ள போனாங்கல்ல. ஏ 6 4
சிக்ஸ் பாருங்க தம்பி, கிளீன் பண்றதே அப்படி இல்ல. வேணுங்க சொல்றேன். ஏய் புடி இந்த மாதிரி சரி நீங்க பண்ணுங்க. புரியுது புரியுது புரியுது. பாஸ், இந்த வீட்ல பேய் இருக்குன்னு சொல்றாங்களே, அது உண்மையா? இருந்தா என்ன, நாமளும் அது கூட ஒண்ணா வாழலாம். மேல மெக்கானிக்கா இருக்க என்ன அர்த்தம்? பயந்து போயிருக்கான். தூசி ரொம்ப வருஷம் யூஸ் பண்ணாம இருக்குல்ல, அதான் இவ்வளவு தூசியா இருக்கு. ஆமா, நீ இதுல உட்கார்ந்தா சாப்பிட்ட? நம்பவே முடியலடா. டேய், இங்க வந்து ரெண்டு நாள் நான் மேல இருந்த ரூம்ல தான் தூங்குனேன். வாத காட்டுறேன். வா ஆண்டனி, அன்னைக்கு ரெண்டு நைட்டும் நான் இங்கே தான் தூங்கினேன்டா. இந்த வீடு உனக்கு இவ்வளோ நாளாக ஞாபகம் இருக்குன்னா நீ வந்தது கண்டிப்பாக உண்மைதான். அப்படின்னா அன்னைக்கு வீட்டில் இருந்தவங்க? அதான் வந்துட்டோம்ல. நீ கவலைப்படாத, ரிலாக்ஸ் ஆயிரு, வா. ஆமா, இந்த வீட்டுக்குள்ள போனவங்க 10 நிமிஷம் மேல உள்ள இருக்கவே மாட்டாங்க, ஆனா இவங்க போய் 3/4 மணி நேரம் ஆச்சு, இன்னும் வெளியே வரவே இல்லையே. ஒருவேளை பேய்களுக்கு இவங்க ஃப்ரெண்டா இருப்பாங்களோ? ஏதோ காலை தட்டி விட்ட மாதிரி இருந்தது, என்னவா இருந்திருக்கும்? உள்ள இருக்க பேய்கள் எல்லாம் வெளிய வந்துருச்சோ என்னவோ. ஓம் நமச்சிவாயா. நமக்கு எதுக்கு வம்பு? ஓம் நமச்சிவாயா, ஓம் நமச்சிவாயா, ஓம் நமச்சிவாயா, ஓம் நமச்சிவாயா. பொம்பளை குரல் கேக்குது, ஒருவேளை இது பொம்பளை பையா இருக்குமோ? ஓ மகாகாளி நமக, ஓ மகாகாளி நமக, ஜெய் ஆஞ்சநேயா. ஐயோ, எங்கப்பா நம்ம மெடிசன்? இத போட்டாதான் கொஞ்சம் மனசு தைரியம் வரும். 4-5 மீட்டர் போட்டாதான் ஃபுல்லா மீட்டர் ஏறும். அப்துல்லா, உன்னை ஒரு வழி பண்றான், வாடா.
இது எங்க போச்சு? ஐயோ, இப்ப என்னடாச்சு மச்சான்? பேய்ங்க கஞ்சாலாம் அடிக்குமாடா? உன் தொல்லை தாங்க முடியல. எங்கடா பேய்? நான் பாக்குறது உங்களுக்கு தெரியல. அவன் என்னதான் பிளான் பண்றானோ? யாரு? அப்துல்லா. ஏய், இன்னொரு தடவை அவன் பேரை சொன்ன நானே கொண்டு. அப்பல இருந்து அவன் பேரே ஜபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு என்னமோ எங்க அப்பா மேலதான் டவுட். முதல் பொண்டாட்டியோட பையன் ஆக்சிடென்ட்ல போயிட்டான் மச்சான். ஒருவேளை இவன் தானோ அது? டேய், அவன் முஸ்லீம்டா. எங்க அப்பா ஜாதி பார்க்க மாட்டாரு, எதையும் விட மாட்டாருடா. உன் கதையை கேட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருந்தா இந்த வீட்டை கிளீன் பண்ணவே முடியாது. வாங்க எல்லாரும். எங்க போறீங்க? யாரும் என்ன போகாதீங்க, என்ன தனியா விட்டுட்டு போகாதீங்க. இங்க இருக்கவே பயமா இருக்கு. அப்பா அப்பா, லைட்டா தர்சனம் பண்ணுங்கப்பா. என்ன விட்டுரு, என்ன விட்டுரு, நான் இல்ல, என்ன விட்டுரு, நான் எதுவும் பண்ணல. ஐயோ, அவன் பண்றதெல்லாம் பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு. லூசு பாவன் வந்ததுல இருந்து ஜோக்கர் மாதிரி பண்ணிட்டு இருக்கான். ஏய், பாவம் பயந்து போயிருக்கான். யாருக்கு தெரியும்? நம்ம கண்ணுக்கு தெரியாததெல்லாம் அவன் கண்ணுக்கு தெரியுதோ என்னமோ. புல்ஷிட். என்ன விஷயமா இருந்தாலும் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாத வரைக்கும் நான் நம்ப மாட்டேன். காப்பாத்து, என்ன காப்பாத்துமா, காப்பாத்துமா. யாரும் இல்லையா? டேய், என்னடா, யாரும் என்ன கேர் பண்ணவே மாட்டீங்க. என்னடா, மாடி மேல ஏதாவது பேய பாத்தியா? டேய், உனக்கு அப்புறம் தெரியும், நீ பாத்தியா? ம், நேத்து ராத்திரி என் கனவுல வந்து இதெல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டு போனாங்க. டேய், நான் பாக்குறது யாரு கண்ணுக்கு தெரியல, என் கண்ணுக்கு மட்டும் ஏன்டா தெரியுது? உயிரோட இருக்கிறவங்களுக்கு ஒன்னு பிடிக்கல, செத்தவங்களுக்கு உன் மேல லவ். எல்லாரும் பொண்ணா சேர்ந்து என்ன கிண்டல் பண்றீங்களா? இனிமே நான் பயப்படவே மாட்டேன். இப்ப பாருங்கடா, ஜெய் பத்ரகாளி அம்மா. சஞ்சு, அப்துல்ன்றவன் நான் தான்டா. யாரு உன் முன்னாடி எதிர்க்க நிக்கிறானே, அவன் தான். இந்த வீட்டுல டாய்லெட் எங்க இருக்கு? நாமே வேலைக்காரங்க மாதிரி ஃபுல் வெளியே கிளீன் பண்ணணும். நம்ம எல்லாரும் பெர்மனன்ட்டா இங்கே வரக்க போறோம். அதுவும் கரெக்ட் தான். பசங்க எல்லாம் ஹால கிளீன் பண்ணிட்டாங்க, நம்ம நமக்கான ஒரு ரூம கிளீன் பண்ணிக்கலாம். அந்தரும் ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ஓகே ஓகே. எனக்கு இந்த சத்தம் எரிச்சலா இருக்கு. ஹே, வேணாம் தொடாத. இவ்வளவு நேரம் சவுண்ட் இல்ல, இத யார் ஆன் பண்ணிருப்பா? சஞ்சு சொன்னது கரெக்ட், இங்க யாரோ இருக்காங்க, அதுவும் ஏதோ ஒண்ணு இங்க இருக்கு. என்ன இருக்கோ இல்லையோ, ஆனா இந்த பொம்மை மட்டும் இங்க இருக்கவே கூடாது. ஐ ஹேட் திஸ் சவுண்ட். முகம் அது. Such a horrible face. Chee. Hey, yaar nee? Hey, nilla, nilla. Sandy, Sandy. ஏய், என்னாச்சு? ஏய் சாண்டி, உன்னதான் கேட்டுட்டு இருக்க, எங்க போற, எங்க போறன்னு கேக்குறல. ஏய் சாண்டி, ஏய், எல்லாரும் எதுக்காக ஓடி வந்தீங்க? என்னாச்சு? இங்க இருந்து ஒரு சின்ன பொண்ணு பொம்மை எடுத்துட்டு போனா, நாங்க மேல இருந்து பார்த்தோம். சின்ன பொண்ணா? நான் சொல்லும் போது நம்பல.
இப்ப உங்க கண்ணு முன்னாடியே வந்திருக்கு. இப்ப என்ன சொல்றீங்க? அப்துல் பாட்டி பொண்ணு, இந்த பொண்ணை பத்தி நீ சொல்லவே இல்லையடா. டேய், நான் வரும்போது எந்த சின்ன பொண்ணு இல்ல மச்சான். மச்சான், ரீசன்ட்டா அந்த பொண்ணு செத்து இவங்க கூட வந்து சேர்ந்திருக்கோம். அந்த சின்ன பொண்ணு கிட்ட ஏதோ சரியில்ல, அவ நார்மலாவே தெரியல. இதெல்லாம் பாக்கும்போது இந்த வீட்ல கண்டிப்பா 91 இருக்குன்னு கன்ஃபார்மா சொல்லலாம். அப்படினா என்ன? பேய் இருக்குன்னு அர்த்தம். ஐயோ, இப்போ நான் உடனே போயாகணுமே. எங்கன்னு மட்டும் கேட்காதீங்க. நீங்க பாருங்க, நீங்க யாரும் தப்பா எடுத்துக்கலனா நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? என்னடா? இந்த வீட்டுக்கும் எனக்கு என்ன சம்பந்தம்? எனக்கு ஏன் இந்த மாதிரிலாம் நடக்குதுன்னு நான் தெரிஞ்சுக்கணும்டா. அதுக்காக உங்க எல்லாரையும் ரிஸ்க்ல மாட்டி விட எனக்கு விருப்பம் இல்லடா. ப்ளீஸ், தயவு செஞ்சு இந்த வீட்டுல இருந்து நீங்க எல்லாம் கிளம்புங்க. தேங்க்ஸ் மாமா. சீக்கிரமா கண்டுபிடிச்சு பேய்ங்க எல்லாத்தையும் இங்கே விட்டுட்டு நீ மட்டும் வெளியே வந்துரு. நான் லகேஜ் எடுத்துட்டு வந்துறேன். நான் வரல, நான் இவன் கூட தான் இருப்பேன். இதாமா காதல், மத்தவங்க எல்லாருமே வாங்க. வெறும் என்ஜாய்மெண்ட்டுக்கு மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸா? கஷ்டம் வந்தா பாதிலே விட்டுட்டு போறதா? யாரும் இங்க பலவந்தமாவும் வரல, பலவந்தமாவும் போக போறது இல்ல. ஐ, இதான்ப்பா ஃப்ரெண்ட்ஷிப்ங்கறதே. சரி, மீதி எல்லாரும் வாங்க. நான் உயிரோட இருந்தா என்ன பார்க்க ஆள் இல்ல, செத்தாலும் கவலை இல்ல, நானும் போலடா. இதுதான் மச்சாங்கறது, இதுதான் ஃப்ரெண்ட்ஷிப். சரி, மத்தவங்க எல்லாரும் வாங்க. நம்ம டீமை விட்டு போற ஆசை எனக்கும் இல்ல. இதுதான் ஸ்பிரிட்ங்கறது. சரி, நீ வா, போலாம் வா. இந்த உலகத்துல எல்லாரும் என்ன பார்த்து ஜொல்லு விடுறவங்க தான். ஆனா எம்எல் பாஸ் வச்சிருக்கிறது நீங்க தான். நான் எப்படி போக முடியும்? இதுக்கு பேர் தான் புரிதலுங்கிறது. சரி, மத்தவங்க எல்லாரும் வாங்க, போலாம். வாங்க 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 வாங்க. லூஸ் மாதிரி பேசிட்டு அப்ப போறது நான் மட்டும் தானா? சஞ்சு, வண்டி கே வேணுமா? வேணாம்ப்பா, என் சித்தி பையன் தனியா இருக்கான். அப்படிதானே அப்துல்? சும்மா புலம்பிட்டே இருக்காரா? எதுவும் நடக்காது, நாங்க இருக்கோம்டா. ஓகே, அப்படின்னா கேம்ப் ஃபயர் போடலாமா? ஓ, பண்ணலாம் பண்ணலாம். வேங்களுக்கு நெருப்ப கண்டா பயோனு சின்ன வயசுல சொன்னதா ஞாபகம். எங்க போனாலும் அங்கேயே வர. சரி, வாங்கடா, வேலையை பாக்கலாம். நானும் கூட வரேன். ஏய், பொண்ணுங்களை தனியா விட்டு போக முடியுமாடா? நீ அவங்க கூடவே இருறா. கூட ஒரு ஆம்பள இருக்கணும்ல. யார் ஆம்பள? இவனா? இவன் நம்மள பாத்துப்பானா? நாம தான் இவனை பாத்துக்கணும். வாய திறக்க கூடாது. இன்னொரு தடவை அப்துல் கிப்துல் சொன்ன அவ்வளவுதான். வா. இங்க பாருங்க தம்பி. சும்மா வர போற, என்ன பயமுறுத்திக்கிட்டே இருக்க? இதான் உன் வேலையாப்பா? யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க? அதே அப்துல்லா தான்.
ஏய் அவ கடச்சானா இல்லடா தப்பிச்சு போயிட்டானுங்க ச்சே அஜு சம்பந்தமே இல்லாம ஏன்டா நம்ம மேல அட்டாக் பண்றாங்க இங்க பேய் இருக்குன்னு பயம்படுத்திட்டு வேற ஏதோ பண்ணிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தோணுதுடா ஆமாண்டா நம்ம வந்து ஒரு நாள் கூட ஆகல அதுக்குள்ளே அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் போயிருக்குனா இங்க யாரோ நம்மள வச்சு கேம் விளையாடுறாங்க எனக்கு கூட அதே டவுட் தான்டா அதை இதன்னு எதையாவது சொல்லி ப்ராப்பர்ட்டியை வித்துருவானுங்க ஆனால் அந்த புரோக்கர் என்னன்னா இந்த வீட்டில் பேய் இருக்கு ப்ராப்பர்ட்டியை வாங்காதீங்கிறான் ஹவ் இஸ் இட் பாசிபிள் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்டா உண்மையை சொல்ல போனா லைஃப் ஃபர்ஸ்ட் டைமாக இன்ட்ரெஸ்டிங்காக மாறி இருக்குடா ஐ லவ் திஸ் கேம் இதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் இங்கிருந்து நாம யாரும் போகக்கூடாதுடா நீங்கள் என் கூட இருக்கும்போது எனக்கு என்னடா பயம் லெட்ஸ் டூ இட் ஐயோ சீக்கிரம் சீக்கிரமா நெருப்ப மூட்டுங்க அந்த அப்துல்லா கிட்ட வந்துட போறான் இப்படியே பேசிட்டு இருந்த கொன்னே போட்டுருவேன் சாரிமா உங்களுக்கு எல்லாம் புண்ணியமா போவோம் ஏய் என்னாச்சு உங்களுக்கு நான் இங்க செத்து கிடந்தாலும் யார கண்டுக்கிறதுக்கு ஆள் இல்ல அங்க லைட்டா ஸ்கிராச் விழுந்ததுக்கு வேண்டாம் வேண்டாம் இல்லனா நான் என்ன தப்பு பண்ணனே எனக்கு இவ்ளோ பெரிய தண்டனை கொடுக்கறீங்க அது சரி நீங்க எல்லாம் இவன்ட என்ன டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க ஐயோ இவன் சரியான பயந்தங்கோலி எங்க போனாலும் எதையாவது பார்த்து பயந்துடுறா நாங்க என்ன பண்றது வெளியில வந்தா அப்துல்லா பேங்கரா உள்ள போனா பாட்டிமா பேங்கரா இவனை பார்த்தாலே சிரிப்பா வருது ஏய் நம்ம இங்க வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு ஒரு ஃபன் இல்ல ஒரு என்ஜாய்மென்ட் இல்ல எங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கீங்கன்னா பேரு என்ன யூஸ் ஹலோ யூ வான்ட் சம் ஃபன் Just wait. Come on, girls.
wanna do, come on, really wanna do, come on, take it out, take it out. This is what you want, come on, this is what you do, come on, really wanna do, come on, take it out, take it out. Swag, give me swag, 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 give me swag, swag, give me swag, swag, every time I do, swag, give me swag, swag, one, two, three, go. Come along, oh baby, help me love, won't gonna fight the mind, you'll under touch. எங்களோட வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு, நாங்களாம் காலையிலேயே வந்துட்டோம். தெரியும். அப்போ நான் உங்க யாரையுமே பாக்கலையே. எங்களையா? நீங்க எங்களை எப்ப பாக்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்ப பாப்பீங்க. அப்படின்னா நீங்க இந்த வீட்டுல இல்லையா? அதுவும் உங்க ரெண்டு பேருமே பார்க்க முடியாதா? ஏன் சிரிக்கிறீங்க? அந்த புரோக்கர் என்னன்னா உங்க ஃபேமிலி மொத்தமா ஆக்சிடென்ட்ல செத்து போயிடுச்சுன்னு சொல்றான். அவன் ஒரு பைத்தியம், இப்படிதான் பேசிக்கிட்டு இருப்பான். நீங்க பதில் சொல்லல. அந்த புரோக்கர் சொன்னதுல உண்மையா? எதுக்கு நீங்க சிரிக்கிறீங்க? அப்படின்னா நீங்க மனுஷங்களா இல்ல பேய்களா? எதிர்பார்க்கல. என் கையால சாப்பாடு சாப்பிட்டீங்க, தண்ணி குடிக்க பயமா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. உங்களை நான் காலையில இருந்து பார்க்கவே இல்ல. காலையில மனுஷங்களுடைய ஆட்டம், ராத்திரில தான் வருவோம். அந்த நேரத்துல இங்க யாரும் வரமாட்டாங்க, எல்லாரும் பயப்படுவாங்க. ஓ, அதான் விஷயமா? நாங்களா என்னமோ ஏதோ நினைச்சு பயந்துட்டோம். உங்களுக்கு என்னாச்சுன்னு தெரியுமா? இங்க வந்து ரெண்டு நைட்டும் நான் உங்க வீட்டுல வந்து தூங்கதான் ஞாபகம் இருக்கு. ஓ, அப்படியா? ஆனா காலையில எழுந்து பார்த்தா நான் என் வீட்டுக்கு எப்படி போனேன்னு எனக்கு ஞாபகம் இல்ல. ஆமா, நீங்க ரெண்டு பேரும் எப்போ இங்கே தான் இருப்பீங்களா? நான் அன்னைக்கு ராத்திரி உங்க வீட்டுல தூங்குறதான் ஞாபகம், ஆனா விடிஞ்சு பார்த்தா நான் என் வீட்டுல இருக்கேன். என்ன ஒரு ட்விஸ்ட் இல்ல? ஓ, நீங்களா வந்துட்டீங்களா? நானே உங்க எல்லாரையும் எழுப்பணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆக்சுவலி இந்த வீட்டுல பேய் பிசாசுன்னு ஒண்ணும் இல்ல. வந்தனா நம்மக்குறா இவன் கண்ணுக்கு மட்டும் தெரியுது, நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. ஒருவேளை அவனுக்கு பிரம்மையா? டேய், யாருக்குடா பிரம்மை?
கண்ணால பார்த்தாலும் நான் தான் இருக்கனே இங்க. ஐயோ டேய் தல வலிக்குதுடா, இவனை என்னடா பண்றது? மச்சான், அந்த அப்துல்லாவை ராத்திரி தான் பார்க்க முடியும், பகல்ல பார்க்க முடியாதுன்னு அஜய் சொன்னான். நாம ஏன் இப்ப போயிட்டு அவனை பார்க்க கூடாது? கரெக்டா, அவன் கிடைச்சா நமக்கு ஏதாச்சும் ஒரு க்ளூ கிடைக்கும். வாங்கடா. அஞ்சு மணிக்கு நான் சிட்டிக்கு போயிடுவேன், போயிட்டு இந்த டைமுக்கு தான் வந்து குடிப்பேன். அப்படி இருக்கும் போது என்ன எப்படி பார்க்க முடியும்? அதுவும் அந்த வீட்டுக்குள்ள. நான் செத்தாலும் அந்த வீட்டுக்குள்ள காலை வைக்க மாட்டேன். அப்படின்னா அங்க இருக்கிறவங்க யாரு? பாட்டியும் பேத்தியுமா? ஏங்க இங்க பாருங்க, நாங்க கார்ல இருந்து அங்கதான் இருக்கோம். எதுக்கு தேவையில்லாம அந்த வீட்டுக்குள்ள போனீங்க? அந்த புரோக்கர் தான் எங்களுக்கு கீ கொடுத்தது. நீ செத்து 8 வருஷம் ஆச்சுன்னு. அந்த புரோக்கர் உங்களுக்கு சாவி கொடுத்தானா? இத நான் நம்பணுமா? சார், கடவுள் சச்சா அவர் தான் சாவி கொடுத்தாரு, எதுக்கு இப்படி சிரிக்கிறீங்க? நான் செத்து 8 வருஷம் ஆகல, அவன் செத்து 8 வருஷம் 1 மாசம் ஆகுது. உனக்கு தெரியுமா நான் உயிரோட இல்லையா? பாருங்க, கடிபிடிக்கிற பாருங்க. உனக்கு ஒரு கிஸ் கொடுக்கட்டுமா? உனக்கு ஏதாவது வேணுமா? வேணும். உங்களுக்கு வேற வேலையே கிடையாது, போயும் போய் அந்த வீட்டுக்கு வந்திருக்கீங்க. நீங்க யாராவது கிழவியும் பேத்தி கையிலையும் மாட்டினீங்க, அதுக்கப்புறம் நீங்க யாரும் உயிரோட இங்கிறது போகவே முடியாது. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இந்த வீட்டை விட்டு போயிடுங்க. குட் நைட். இவன் தான் அஜய் இந்த வீட்டுக்குள்ள போக சொல்லி சொன்னான். இப்ப இவனே இங்கிருந்து போக சொல்றான். நீங்க யாராவது கேள்வியும் பேத்தி கையிலையும் மாட்டினீங்க, அதுக்கப்புறம் நீங்க யாரும் உயிரோட இங்கிறது போகவே முடியாது. போத்திட்டதேங்க பயந்து ஓடி போயிட்டான். அது நல்லதா? விடுங்க, அவன் ரொம்ப பயந்து போயிருந்தான். ராத்திரி சொல்லிட்டே தான் இருந்தான் நான் இங்கிருந்து போயிருவேன் அப்படின்னு. இவன் எங்க போய் தொலைஞ்சானோ? அட்லீஸ்ட் என்ன எழுப்பியிருந்தா நான் அதை கூட்டு போய் டிரா பண்ணிட்டு வந்திருப்பேன். அவன் எதுக்காக போனான்? இடியா, எப்படியோ சேஃபா போய் சேர்ந்தா போதும். சேஃபா தான் போயிருப்பான் அவன், எப்படியாவது யார்ட்டையாவது கேட்டாவது டிரா பண்ண சொல்லி போயிருப்பான். அவ்வளோ சீக்கிரம் யாரும் கிடைச்சிருக்க மாட்டாங்க. ஏன் இந்த மாதிரிலாம் பேசுற? நாமெல்லாம் தூங்கி பெரிய தப்பு பண்ணிட்டோம்.
சஞ்சுவோட நம்பர் இப்போ நாட் ரீச்சபிள் இருக்கு. ஹே, ரிலாக்ஸ் ஆண்டனி. கொஞ்ச நேரம் பார்க்கலாம். அவனே ஃபோன் பண்ணாலும் பண்ணுவான். அவன் பண்ணலன்னா அதுக்கப்புறம் யோசிக்கலாம். இஸ் தட் ஓகே? ஓகே. சபா, நேத்துலேருந்து நம்ம எல்லாரும் டென்ஷன்லேயே இருக்கோம். நான் இங்கே வரும்போது செம்மையான ஒரு இடத்த பார்த்தேன். அங்கே போய் நம்ம எல்லாரும் குளிக்கலாமா? வை நாட்? பின்னாடியே தண்ணி இருக்கு. சூப்பரா போய் குளிக்கலாம். கம், லெட்ஸ் கோ. அஜய், இந்த வீட்டுல பேயும் இல்ல ஒரு மண்ணும் இல்லடா. எல்லாம் டிராமா பண்றாங்கடா. உனக்கு எதை வச்சு அந்த மாதிரி தோணுது? நேத்து நான் அந்த அப்துல் இருக்கான்ல, அவன்கிட்ட பேசினேன். அவன் சாவலாம் இல்லடா, உயிரோட தான் இருக்கான். ஒன்னு அந்த வீட்டுல இருக்க சொன்னான், எங்களை அந்த வீட்டுல இருக்க கூடாதுன்றான். வாட்? எல்லாரும் வேற ஏதோ ஞாபகத்துல இருக்கீங்க. இவன் ஒருத்த பசங்களா அங்க தானே இருக்காங்க. நீ மட்டும் இங்க என்ன பண்ற? நீ இங்க தானே இருக்க. அப்புறம் அவன் மட்டும் எப்படி அங்க இருப்பான்? அவ உன்னை நெருங்கி வரா, ஆனா நீ அதுக்கு இடம் கொடுக்க மாட்டேங்கற. நான் அவனை ஃபாலோ பண்றேன், ஆனா அவன் திரும்பி கூட பார்க்க மாட்டான். இங்க இல்லப்பா, இங்க இருந்து போறதுக்குள்ள டச்சிங் டச்சிங் தான். ஆமா ஆமா, விளக்கு போற என்ன போட்டுருக்க? வந்து விளக்கு ஏத்திடு. போடா டேய். ஓ ஏய், என்னடா பேசிட்டு இருக்கீங்க? கேர்ள்ஸ் இருக்காங்க, சூப்பரான பிளேஸ், கொஞ்சமாவது ரொமான்டிக்கா இருங்களடா. ரொமான்டிக்கா போனாலும் 5 நிமிஷம் தான், ஜெய் ஜாண்டிக்கா போனாலும் 5 நிமிஷம் தான். மூடி போடே. லவ்னா என்ன, இந்த ஜென்மத்துல நீ புரியாதடா. உன்ன மாதிரி ஆளுங்க இருக்கறதால தான் Facebookல நல்லா சம்பாதிக்கறானுங்க. நீங்க எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் இந்த லவ்க்கு மீனிங்கே இல்லடா. இப்ப லவ் ஸ்டோரி வேற, ஃபேமிலி ஸ்டோரி வேற. ஓரா டே மச்சான், ஆனா நீ வேற லெவல்டா. சில நேரத்துல உன்ன மாதிரி இருக்கணும்னு எனக்கே தோணுது, ஆனா முடியாதே. கமிட் ஆயிட்டனே. டேய், சாப்பாடுல இருக்கு? ஆமாண்டா. ஆஹா, ஓ மச்சான், பரவாயில்லையடா. நம்ம பொண்ணுங்களா இவ்வளவு வெரைட்டியா சமைப்பாங்கன்னு எனக்கு இன்னைக்குதான்டா தெரியுதே. எப்பா, நான் முதல்ல சாப்பிடுறேன்ப்பா. ஸ்மெல்லே சூப்பரா இருக்குடா. இவ்வளவு இவ்வளவு நல்லா சமைப்பாங்களா, நம்ப முடியலையே. எங்களுக்கு முன்னாடியே வந்துட்டீங்களா? நீங்க மாறவே மாட்டீங்கடா. எங்களுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ண கூடாதா? ரொம்ப பசிச்சுது, சாப்பிட்டோம் தப்பா? அதுக்குதான், எந்த கமிட்மெண்ட்லயும் சிக்க கூடாதுன்றது. ஐ அம் எ ஃப்ரீ பேர்ட். நீ எப்படி வேணாலும் இரு, ஆனா அவன உன்ன மாதிரி ஆக்கிடாத. கேட்டுக்கோப்பா, விட்டு போயிடுவான்னு பயமா. அமேசிங், வெரி டேஸ்டி. இந்த இடத்துல இவ்ளோ டேஸ்டியான ஃபுட்டா எந்த ஹோட்டல்ல வாங்கிட்டு வந்தீங்க? ஹோட்டலா? நாங்க அந்த ஹோட்டலுக்கு போவே இல்லையே. ஏ, அப்படினா இந்த சாப்பாடுல நீங்க செய்யலையா? எங்களுக்கு ஒரு காபி கூட போட தெரியாது. அப்படினா இதெல்லாம் யார் சமைச்சது? இந்த பொம்மை நசுமா விட போறதில்ல. என்னன்னு பாரு. ஏய், அங்க யாரும் இல்ல. இல்ல, அங்க அங்க பொண்ணு, நான் பார்த்தேன் அந்த பொண்ணோட முகம். ஓ மை காட். ஏய், ரிலாக்ஸ், நிக்கே ரிலாக்ஸ்.
இந்த வீட்டுக்குள்ள வரதுக்கு வேற ஏதாவது வழி இருக்கானே போய் பார்க்கலாம் வா. சண்டி யூ டேக் கேர் பா. ஓகே கூல் டைரி மாரு. அஜய் 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 ஏய் என்னடா டென்ஷன் இருக்க? டோர் தானா விலாக்கிருச்சுடா. என்னடா சொல்லிட்டு இருக்க? நான் தான் கதவு திறந்த. கதவு யாரா மூடிருப்பாங்க? இல்ல கதவு மூடிந்ததுடா. ஓ ஓகே ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். ஏய் மச்சான் நீ சிவானி கூட இரு, நான் வந்துடுறேன். ये ना अपने कथन है। उन्हें ले उड़े। नहीं अपने रखा। आई एम ओके। ये ना डर इधर उन कादल रत्तम वर्दा। रत्तम आ। ये ना काये में पड़ ले। रत्तम डी वर्दे। उन्हें आकादे। भाईपड़ा दे। भाईपड़ा दे। சொன்ன அந்த பொண்ண நான் அந்த ரூம்ல பார்த்தேன்டா. ஹே அந்த ரூம்ல யாருமே இல்ல. ஹே டோனி, ஹே எங்க போறடா டோனி? டேய் யாருக்குடா ஃபோன் பண்ற? संजू के नॉट रीचेबल ना कंडीपा सोल रहा हूँ मैं सेफ़ आ पोग वे इल्ला येनु को अपड़ दान तोड़ने दा अब येन्ने बिट्टे कंडीपा रख माटा चांस इल्ला अब हम फ़ोन ला चार्ज इल्ला ना कुड़े कंडीपा वैरा फ़ोन लंदे पेस हुआ अना पन्ना वे इल्ला बिट्टे टू पोईटा नेंगर बाये तले फ़ोन ऑन पन्ना मेरे पा येन्दो उरु विषय तले नाम गिटे कोची के माटे नाउनक नाला थेरियो अब येन्ने को वीर वर्षा Hey hey मेल सुमारा கொஞ்ச கூட அறிவில நமக்கு அவங்க சந்தேகப்படுது நம்மளே தான் இருக்கும் முத நாம ஏன் இங்க வந்தோம்னு கேட்பாங்க நீ சொல்ற கதையெல்லாம் அவங்க நம்புவாங்க நினைக்கிறியா சஞ்சு வைப்பி கோல பண்ணவங்கள நாம தான்டா கண்டுபிடிச்ச ஆவணும் நமக்கு என்ன வேணா ஆகட்டும்டா இவளுக்கு என்னடா தப்பு பண்ணாங்க இவகிட்ட எல்லாம் சொல்றது சுத்த வேஸ்ட் காதல மண்ணா கட்டி ஆயிரதா சாகறதா தெரியாம காதலிப்பீங்க முதல்ல ஜீப் எடுத்து கிளம்புவோம் கிளம்பறோம் கிளம்பறோம்னு அதையே சொல்லிட்டு காதீங்க உங்க யார்காவது இந்த நேரம வந்தா எங்களால தாங்க முடியாது எங்களுக்கு இப்படி ஆச்சுனா உங்களால தாங்க முடியாது போறதா இருந்தா எல்லாரும் ஒண்ணா போலாம் இல்லனா இங்கே ஒண்ணா இருக்கலாம் முதல்ல இவன என்ன பண்றது அத பத்தி யோசிங்க இதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்கு Thank you.
டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க? கையெல்லாம் ரத்தம் வருது பாரு. அவனே நம்மள விட்டு போயிட்டான். கையில ரத்தம் வந்த மட்டும் இப்ப என்னடா? அதுக்காக நீ உன்னையே கஷ்டப்படுத்தி இருந்தா சஞ்சய் திரும்ப வந்துட போறானா? சஞ்சு திரும்ப வரமாட்டான். ஆனா அவனை இப்படி கொன்னவன அவன் கூடவே அனுப்பிடு வேண்டா. இதெல்லாத்துக்கும் நான் தான் காரணம். உங்களை இந்த விஷயத்துல உள்ள கொண்டு வந்திருக்க கூடாது. இதுக்கு மேலே தப்பு பண்ண வேணாம் அஜய். இப்பயும் டைம் இருக்கு, வா நம்ம கிளம்பலாம். என்னால இதை தாங்கிக்க முடியல சாண்டி. அவன் ஒரு வெகுளி, அவனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அதுவும் இல்லாம நம்ம இருந்து கிளம்பி போயிட்டா சஞ்சு சோக்கு எதுவுமே பண்ணாத மாதிரி ஆயிடும். அதான் அதுதான் ஆம்பளியோட மனசு. சாவு கூட போராட தயாரா இருக்கோம் நாங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் தைரியமா முன்னாடி நிப்போம் அஜு. ஒன்னு, சஞ்சுவ சாவடிச்சவன் நாளைக்கு சூரியனை பார்க்க கூடாது, இல்ல நான் எந்திரிக்கவே கூடாது. கொஞ்சம் யோசனை பண்ணி நாம அந்த முடிவுக்கு வருவோம்டா. அது நம்மளோட பவர்ஃபுல்லா இருந்தா நம்மளால என்னடா பண்ண முடியும்? அதனால இங்க பேய் இருக்குன்னு இன்னும் நம்பிட்டு இருக்கீங்க? நோ சான்ஸ். திஸ் இஸ் அ கேம். எவனோ நம்மள வச்சு கேம் ஆடிக்கிட்டு இருக்கான். கேம் ஆரம்பிச்சது அவனா இருக்கலாம், ஆனா அது முடிக்க போறது நாம தான்டா. ஆண்டனி, நீ அழுற. இங்க யாரும் என்ன மனுஷனாவே மதிக்கல. அப்படி இல்லடா, நீ அழுது நான் எப்பவுமே பார்த்ததில்ல. நான் அழாத நாளே இல்ல வருஷா. தினமும் அழுவேன், உங்க யாருக்கும் தெரியாது. அவ்வளவுதான். எல்லா துக்கத்தையும் மூக்குள்ளவே வச்சுக்கிட்டனா மனசு கல்லாயிடும். ஷேர் பண்ணிக்கிட்டா பெட்டரா ஃபீல் பண்ணுவேன். சில டைம் கல்லா இருக்கிறது தான் நல்லது. அப்படி இல்லனா உன் காதல நான் விழுந்துருவேனே. என்ன சொல்ற ஆண்டனி? நான் உன்னை ரொம்ப நாளாவே லவ் பண்ணிட்டு தான் இருந்தேன். எனக்கு உன்ன அவ்வளவு பிடிக்கும். நான் இப்ப கொலை பண்ணிட்டேனா எப்பவுமே ஜெயில தான். அதுக்கப்புறம் உன்னோட ஃபியூச்சர் என்ன ஆகும் வர்ஷா? நீ ஏதாச்சும் கண்டிஷன் போட்டேன்னா நான் மீறிடுவேன். அதனாலதான் நான் ரஃபா பிஹேவ் பண்ணேன். நீ அந்த மாதிரி பொண்ணு இல்லன்னு எனக்கு தெரியும். நீ காதலிக்கிறேன்னு ஒரு வார்த்தை சொன்னல, அது போதும். நான் சாகர் கூட ரெடி. ஏய் வஷா, இந்த மாதிரி சொல்லாத. ஐ லவ் யூ உம்மா. என்னடா டென்ஷனா அங்க எங்க சுத்திட்டு இருக்க? இங்க வந்தா த்ரில்லிங்கா இருக்கும் தான் நான் வந்தேன். சஞ்சு செத்ததுல இருந்து என்னால் டென்ஷனை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. போனா ஃப்ரெண்ட்ஷிப் கெட்டுடும், இருந்தா உயிர் போயிடும். இப்ப நான் நல்லா மாட்டிக்கிட்டேன். நீ டென்ஷனா இருக்கும் போது ரொம்ப கியூட்டா இருக்க. என்ன சொன்ன? கியூட்டா? எஸ், வெரி கியூட். இத்தனை நாள் காத்துட்டு இருந்ததுக்கு இந்த ஒரு வார்த்தை போதும். எப்பவோ சொல்லிருக்க வேண்டியது, நீ ஏன் வந்து சொல்லணும் தான். இத்தனை நாள் வெயிட் பண்ண. உன்னோட எக்ஸ்பிரஷன் பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது தெரியுமா? எவ்வளவு ஹெல்ப் பண்ணிட்டேன். வேணா கட்டி பிடிச்சுக்க வா. Yeah.
சின்ன பொண்ணு கிட்ட ஏதோ சொல்லுங்க. வா நம்ம கிளம்பலாம். மிருகமா நடிச்ச நாடகம். Thank you, bro. Thank you. My pleasure. உன் ஆளுங்க என்னமா ஃபைட் பண்றானுங்க? என் ஆளுங்களோட எலும்பு எங்கெங்க உடைஞ்சதோ? எனக்கு ஒரு 10,000 செலவு. எனிவே, குட் லக். ஏய், மாட்டானா? இல்லடா. தப்பிச்சிட்டானுங்க. சஞ்சு என்ன பண்ண? தப்பிச்சு போணும்னு நினைச்சான்டா. அஜய், மியா என்னடா இதெல்லாம்? செஞ்சவன திரும்பி ஒரு கேள்விப்பட்டிருக்கியா? அதான்டா இது. நான் என்னடா பண்ண? நான் என்ன பண்ண நான் கேக்குறேன். பிக்னிக்கு வரதுக்கு முன்னாடி என்ன நடந்தது ஞாபகம் இருக்கா? மச்சான், போன் வந்திருக்குடா, உடனே போயாகணும். டே சொன்ன கேளு, ஃபுல்லா குடிச்சிருக்கோம். இப்ப வேணா விடு, காலையில போலாம். சான்ஸே இல்ல மச்சான், இப்ப நான் உடனே போயாகணும். ஒருத்தான்
உயிரோட தான் இருக்கான். டேய், ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தா இவன் பொழைச்சிப்பா, அப்புறம் நம்மள ஜெயில போட்டுருவாங்கடா. டேய், இப்படியே விட்டுட்டு போனாதான்டா பிரச்சனையே. இப்ப இவன் என்னடா பண்றது? கதைய முடிச்சிடலாம்டா. இது தலையில கல்ல வச்சடிச்சா இவ செத்து போறது நிச்சயம். வாடா போலாம், வாடா. ஏய் வாடா. செத்து போயிட்டாடா. அச்சா, இது எதையாவது பார்த்துருக்குமாடா? ஏய், பாப்பா தூங்கிட்டு இருக்குடா. ஏய், வேணாம் விட்டுடுறா. ஓகே. ஹா, ஹாய் டார்லிங், வாட் ஆர் யூ டூயிங்? இவங்கெல்லாம் யாரு? இவங்களா? இவன் ஆண்டனி, இவன் சஞ்சு, இவன் நிக்கில். இவங்க எல்லாரும் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தெரியுமா? மாமா, அப்பாவை கொண்டது இவங்க தான். சாட்சி, என்ன சொல்லிட்டு இருக்க? ஆமா மாமா, நான் பார்த்தேன், இவங்க தான் அப்பாவை கொன்னாங்க. இவங்கயா அக்கா, இது அக்கா பொண்ணு. நீங்க சாகடிச்சது என்னோட மாமாடா. காருக்கு உள்ள இருந்தது என்னோட அம்மாடா. மச்சான், என் மைண்ட்ல இதெல்லாம் ஞாபகமே இல்லடா. நான் பண்ணது பெரிய தப்பு தான்டா. சாரி மச்சா, என்ன மன்னிச்சிடுறா. அம்மாவை கொண்டு என் மாமாவை கொண்டு இந்த குழந்தையோட ஃபியூச்சரை சாகடிச்சிருக்கீங்க. சாரியா கேக்குற? இவ்வளவு பெரிய இடத்துல உன்னை கொன்னு பதச்சா கூட கேக்குறதுக்கு யாரும் இல்லடா. அதுக்காக தான் உங்க எல்லாரையும் பிளான் பண்ணிங்க கூட்டிட்டு வந்தண்டா. சொல்ற, உன்னை எப்படி நான் சாவடிக்கணும் சொல்ற? என் கையால அவனை கொல்லணும்னு நினைச்ச அவனே செத்துட்டான்டா. அப்போ அவன் எழுந்த குழந்தை அம்மா தாண்டா எனக்கு எல்லாமே. நீங்க என்ன சொன்னாலும் என் அக்காவை என் மாமா கல்யாணம் பண்ணிக்கிட்டதுல இருந்து அவரை அண்ணன் மாதிரி பார்த்தண்டா. அந்த நல்ல மனுஷங்களை உயிரோட கொண்டுட்டீங்களடா. அவரை நீங்க ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து அங்க உயிர் போயிருந்தா கூட நான் உங்களை மன்னிச்சாலும் மன்னிச்சிருப்பேன்டா. ஆனா உங்களை நான் வேண்டாம். அவங்க அப்பாவை கொண்டுட்டு அம்மாவை இந்த நிலைமையில ஆக்கிட்டாங்க. இப்ப நீங்க இவங்களை கொண்டு அம்மா மாதிரி இவங்களையும் அனாதையாக்க போறீங்களா?
இவங்கள கொண்டுட்டு ஜெயிலுக்கு போயிட்டீங்கன்னா அப்புறம் நாங்க தான் மாமா அனாதை அனுப்போம். எவ்வளவு சாதாரணமா ஒரு உயிரை கொண்டுட்டீங்க. அவங்க குடும்பத்தோட நிலைமை என்னன்னு நீங்க கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லல்ல. பொண்டாட்டிக்கு வாழ்க்கை இல்ல, குழந்தைக்கு எதிர்காலம் இல்ல. அப்பா அம்மா கூட இல்லாத கஷ்டம் எவ்வளவு கஷ்டமானது உங்களுக்கு தெரியும்டா. ஆனா இந்த குழந்தை எப்படி அந்த கஷ்டத்தை தாங்கும் சொல்லுங்களா. சொல்றா படம் சரியா? அன்னைக்கு ரொம்ப குடிச்சிருந்தோம்டா, என்ன பண்ணுன்னு கூட ஞாபகம் இல்ல. நாங்க செஞ்சது எல்லாமே தப்புதான், எங்களை மன்னிச்சிடுறா. நாங்க பண்ண தப்புக்கு தண்டனை அனுபவிக்கணும்டா. நாங்க பண்ண பாவம் உங்களுக்கு எதுக்கு? நாங்களே சரண்டர் ஆயிடுறோம்டா. வர்ஷா, நான் உங்ககிட்ட அப்பவே சொன்னேன், காலம் பூரா நான் ஜெயில தான் இருக்க போறேன்னு. பாப்பா, நாங்க தெரியாம தப்பு பண்ணிட்டோமா? முடிஞ்சா எங்களும் மன்னிச்சிடுமா? என்ன விதைக்கிறோமோ அதுதான் கிடைக்கும்னு அப்பா சொல்லுவாரு. அதனால குடிச்சிட்டு வண்டி ஓட்டாதீங்க, ட்ரக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. சின்ன பொண்ணு எனக்கே புரியுதுல, உங்களுக்கு புரியாதா? சரி, ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு, நான் போயிட்டு வரேன். பை.